தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வித்தவுட் ரெக்கவரி மெயில், வித்தவுட் மொபைல் நம்பர் இல்லாம எப்படி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் பண்றது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம டீடைலா வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா, இது எப்படி பண்றது அப்படின்றத நீங்க தெளிவா வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் இந்த கண்டென்ட் பத்தி. வீடியோட லிங்க் பாத்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சு அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்பாக நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து போறப்ப நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போலாம். மொபைல்ல உள்ள குரோம் பிரௌசர் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு கூகுள் ஹெல்ப் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதுமே ஃபர்ஸ்டே ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். சைட்ல பாத்தீங்கன்னா வந்து த்ரீ டாட் பட்டன் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்றப்போ உங்களுக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபீட்பேக் பேஜுக்கு வந்து போங்க. இதுல எடுத்தோன்னே என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட இஷ்யூஸ் பத்தி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓல்டு மெயில் ஐடி அப்படின்னு போடுங்க. அதாவது எந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டை நீங்க மறந்து போனீங்கன்னா அந்த மெயில் ஐடியை வந்து அதுல என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கான ஒரு மெயில் ஐடி வந்து கொடுங்க. உங்க மொபைல்ல கரண்ட்ல ஆக்சஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மெயில் ஐடி வந்து கொடுங்க. சோ அப்பதான் கூகுள் கிட்ட இருந்து உங்களுக்கு மெயில் வந்தா கரெக்டா வந்து தெரியும். சோ அதனால கரெக்டா உங்களோட மொபைல்ல இருக்கக்கூடிய ஒரு மெயில் ஐடி வந்து கொடுங்க. சோ இதெல்லாம் நீங்க சென்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடிக்கடி உங்களோட மெயில் வந்து செக் பண்ணி பாருங்க. கூகுள் கிட்ட இருந்து மெயில் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. இந்த ட்ரிக் மூலமாக நம்மளோட அக்கவுண்ட் வந்து 100% வந்து ரெக்கவர் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு 50-50 தான் சான்ஸ் இருக்கு. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு 1 வீக்ல கூட மெயில் வந்துடலாம், இல்ல ஒரே நாள்ல கூட வரலாம், இல்ல 2 டேஸ் கழிச்சு வரலாம், இல்லாட்டி வராம போறதுக்குமே நிறைய சான்ஸ் இருக்குது. ஒரு 50-50 தான் வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஜிமெயில் அக்கௌண்டோட ரெக்கவரி மெயிலும் என்கிட்ட இல்ல, அதுக்கப்புறம் மொபைல் நம்பரும் இல்ல அப்படின்னா இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா வந்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து போட்டுட்டு ஃபர்காட் பாஸ்வேர்ட் வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட மொபைல் ஸ்கிரீன்ல என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுதோ அது ரிலேட்டடா ஃபாலோ பண்ணி ரெக்கவர் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் பொறுத்த அளவுக்கு ஒவ்வொருத்தவங்க மொபைல்ல ஒவ்வொரு மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்துருக்கும். சோ அதனால தான் நான் அப்படி வந்து சொல்றேன். சோ அந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி எதுவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும்னா இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணி பாருங்க கூகுளுக்கு. மேபி உங்களோட அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சோ இந்த வீடியோ மூலமாக எப்படி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வித்தவுட் ரெக்கவரி மெயில் மொபைல் நம்பர் இல்லாம எப்படி ரெக்கவர் பண்றது அப்படின்றத தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க, பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வந்து போறப்ப நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேற எதுவும் கண்டென்ட் பத்தின வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கண்டென்ட் பத்தி மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதற்கான வீடியோ நான் சீக்கிரமாவே போட வந்து ட்ரை பண்றேன். வேற எதுவும் டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்றேன். அப்படி யாருக்காச்சும் பர்சனலாக டவுட் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். சோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.